ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் டமாக்கான்னு கொடுத்துருக்காங்க அது என்னென்னா புதிய பயனாளர்கள் சேர்ப்பதற்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அறிவிப்புகள் வெளியாகுன்ற மாதிரி அமைச்சர் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து மகளிருக்கு ரூபாய் அனைத்து ரேஷன் அட்டையாளர்களுக்கு பொங்கல் பரிசு ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் பற்றி தான் இந்த தகவலை பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொங்கலுக்கு டபுள் ஜாக்பேட் மகளிர் உரிமை தொகையுடன் வரும் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு வழக்கமாக பொங்கல் பண்டிகை போது ரேஷன் அட்டைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தை பொங்கல் பரிசு தொகையாக வழங்குகிறது அந்த வகைப்பில் அந்த வகையில் இந்த ஆண்டிலும் பொங்கல் பரிசு தொகை தொடர்பான அறிவு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் ஏற்கனவே அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகள் இந்த பொங்கலுக்கு உரிமை தொகை மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையாக ஆயிரம் ரூபாயும் சேர்த்து இரண்டாயிரம் ரூபாய் பெறுவதற்கான வாய்ப்பு யார உள்ளார்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க பொதுவாக பொங்கல் பண்டிகையை கடந்த பல பெண்களாக தங்களுடைய பொங்கல் பரிசுத் தொகையுடன் சேர்த்து மகளிர் உரிமை தொகையும் மொத்தமாக இரண்டாயிரம் பெறப்பட்டன அந்த வகையின் நடப்பாட்டிலும் இந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொகையானது ஒவ்வொரு மாதம் பதினைந்தாம் தேதி குடும்பத் தலைவர்களின் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை முன்னதாகவே குடும்பத் தலைகளில் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாய் வழங்க ரூபாய் பணம் வரவைக்கப்பட்டது அது மட்டுமன்றி தமிழ்நாடு அரசு சார்பாக ரேஷன் கடைகளுக்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு தொகையாக வழங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க அது நேரடியாக ரேஷன் கடையில் வாயிலாக வழங்கப்பட்டது இதனால் மகளிர் உரிமை தொகை பெற்று வரும் மகளிர் இந்த ஜனவரி மாதத்தில் மட்டும் இரண்டாயிரம் ரூபாய் அரசு தரப்பிலிருந்து பெற்றனர் வரக்கூடிய பொங்கல் பண்டிகையின் போது அரசு ஆயிரம் ரூபாய் தொகையும் வழங்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையையும் அந்த பெண்கள் கொண்டாடும் மிகுந்த மிகுந்த பண்டிகையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது கடந்த முறை பொங்கலின் போது பதினைந்தாம் தேதி பொங்கல் பண்டிகை என்பதால் வழக்கமாக பணம் போடப்படும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னதாகவே மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டது இதன் முறைய இந்த முறையும் அதே பின்பற்றப்படும் என சொல்லப்படுகிறது அத்தோடு புதன்கிழமை வெளியான அறிவிப்பின்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் விரைவில் நடைமுறைக்கு வர உள்ளது என தமிழக அமைச்சர் கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அந்த அறிவிப்பு தமிழ்நாடுகளுக்கு அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் புதிய நிதியை பலத்தையும் கொடுத்துள்ள சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விக்ரவண்டி தொகுதியில் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது ரேஷன் கார்டை அனைத்து ரேஷன் கார்டை விற்றுள்ள அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க அந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் வைரலாக பரவாச்சு கூடிய முறையில் புதிய அப்ளிகேஷனுக்கான அறிவிப்பு வெளியாகணுன்னு மாதிரி சொன்னாங்க வந்ததுன்னா டெஃபினட்டாக தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவர்கள் ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதற்கான அப்டேட் வந்தோன்னே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ண பண்ணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ